வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து பிளாக் க்ளோவர் மங்காவோட சாப்டர் 277 கதையை பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாப்டர் வந்து கரெக்டாக போகணும். சாப்டர் வந்து எங்கே முடியுது அங்கேயும் தான் ஸ்டார்ட் ஆகுது. யூனோட புது ஃபார்மோட அட்டாக் வந்து இப்போ செனான் மாறப்பட்டுறது. இப்போ வந்து யூனோ வந்து செனான் கிட்ட சொல்கிறான், இப்போ அடுத்ததாக சாக போகிறது நீ தான்டா, ஏன்டா கோல்டன் டானை வந்து வம்பெழுத்தோன்னு நினச்சி நினச்சி நீ சாவடா அப்படின்னு சொல்லி இப்போ யூனோ சொல்கிறான். யூனோ அடிச்ச அடி வந்து நல்லா ஒர்க் ஆயிருக்கு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஜெனானோட வாயிலிருந்து செமையாக ரத்தம் கொட்டுது. இதை பார்த்து இப்போ லாங்குவேஜ் யோசிக்கிறான், அப்பா அது நல்லா ஒர்க் ஆகுது, இது மட்டும் எப்படியாச்சும் இந்த தோக்க அடிச்சுட்டு எப்படியாச்சும் இந்த ரிச்சுவலையும் ஸ்டாப் பண்ணிட்டோம்னா நம்ம அப்படியே கேப்டன் வாஞ்சன்ஸையும் காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அது லாங்குவேஜ் யோசிச்சுட்டு இருக்கிறான். இப்போ வந்து சீன் வந்து வனிகா சொக்கராட்டிஸ் இருக்கிற இடத்துக்கு போது இப்போ வந்து அவர் சொல்கிறாச்சா இன்ட்ரோடியூஸ் வராங்கன்னு நினச்சிட்டு இருக்கும் போது அந்த நோயில் தான் வராளோன்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன் சார் அப்படின்னு சொல்லி இப்போ ஃபீல் பண்ணிருக்கோம். சரி வந்தது வந்துட்டேங்க, இப்போ உங்களால் சண்டை போடுறது வர்த்தா இல்லையான்னு செக் பண்றதுக்கு இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா என்னோட ரெண்டு ஷைனிங் ஜென்ரல் வந்து நீங்க தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி வனிகா சொல்றா சார்லட் கிட்டயும் ரில்லு கிட்டயும். இவங்களை தோக்கடிக்கிறது வந்து இப்போ சார்லட் வந்து காப்ஸ் ஹண்டிங் பிரையோரிட்டிஸ் சொல்லி ஒரு அட்டாக்கை யூஸ் பண்றா. உனக்கு ஒன்று தெரியுமா, மாரிஸோட மாடிஃபிகேஷனாலே என்னோட கர்ஸ் பவர் டெக்னிக்னாலே இவங்க ரெண்டு பேரும் வந்து இப்போ ரொம்ப பலசாலி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வனிகா சொல்றா சார்லட் கிட்ட. சார்லட்டோட காப்ஸ் ஹண்டிங் அட்டாக் வந்து ஈஸியா இருந்தா அவங்க ஒரு ஃபயர் அட்டாக போட்டு டிஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க மொத்தமாவே. சரி இப்ப சார்லட் மேஜிக் ஒர்க் ஆகலன்னு சொல்லி இப்ப ரில்லு வந்து அவனோட பெயிண்ட் மேஜிக்கை யூஸ் பண்றான் அவங்க மேல. ரில்லோட மேஜிக்கை பார்த்துட்டு இப்போ வந்து வனிகா வந்து சொல்கிறா, ஓ பிக்சர் மேஜிக்கா பரவாயில்ல, நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான மேஜிக் தான், ஆனால் என்ன பண்ணுறது சார்லட்டோட மேஜிக் வந்து உன ஹோல்ட் பேக் பண்ணுது, உனால முழு பவரை யூஸ் பண்ண முடியாது அதனால அப்படின்னு சொல்லி வனிகா சொல்கிறா. இப்போ சே நான் வந்து இந்த யாமியோடையோ இல்லை இந்த ஆஸ்தாவோடையோ சண்டை போட்டிருக்கலாம், அப்போதான் வந்து நான் அவங்கள என் பொம்மையாக வச்சுக்க முடியும், ஆனால் வந்து இந்த யாமி வந்து நான் கேட் ஆஃப் ஹண்டரில் திறந்தா செத்து போயிடுவான், ஆனால் வந்து இந்த ஜெனான் வந்து இந்த யாமியை தூக்கிடுவான்ட்டா, அப்படின்னா யாமி ஒன்றும் அந்த அளவுக்கு பலசாலி இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ வனிகா சொல்லிட்டு இருக்கிறா. இப்போ வந்து இதுக்கு வந்து சார்லட் வந்து அவளோட ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சுட்டு இருக்கா. அவர் சொல்கிறா வந்து நான் வந்து 6 மாதம் வந்து ஹார்ட் கிங்டமோட ரூன் ஆரேஸை பற்றி கற்றுட்டு இருந்தேன், என் கேப்டன் டியூட்டிஸை பார்த்துட்டு இருக்க போது என் உடம்புல இருக்கிற கர்ஸ்னால வந்து என்னோட மேஜிக் வந்து என்னால் ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ண முடியல, ஆனா நான் வந்து ஹார்ட் கிங்டம்ல ரூல் நரேஸ் எல்லாம் இப்ப கத்துனதால வந்து இப்ப ஒரு புழு வழியை கண்டுபிடிச்சிட்டேன், எப்படி இந்த கர்ஸ்ட் மேஜிக் வந்து யூஸ் பண்ணுண்டு தோரத்தி ஒரு தடவை என்கிட்ட சொல்லியிருக்காங்க, உலகத்துல இருக்கிற எல்லா கர்ஸ்ட் மேஜிக்கும் வந்து மெகிக்குலா தான் காரணம் அப்படின்னா எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், ஆனா உன்னால தான் இப்ப வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்ப சார்லட் வந்து மானா மெத்தட் அப்படின்னு சொல்லி அவரோட மேஜிக் ஆக்டிவேட் பண்றோம். இப்ப சார்லட் வந்து மாடிஃபை பிரியர் மேஜிக் ப்ளூ ரோஸ் பாரடைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புது அட்டாக் ஒன்னு யூஸ் பண்றோம். வனிகா வந்து இப்ப சார்லட்டோட புது மேஜிக்கை பார்த்து ரொம்ப ஷாக்கார. அவர் சொல்றா வந்து இப்ப ரெண்டு ஜென்ரலோட கர்ஸுமே வந்து இப்ப கம்மியாக ஆரம்பிச்சிச்சு, சூப்பர், இது வந்து என்ன அவளோட கர்ஸே மாடிஃபை பண்ணி அது வந்து ஒரு பெரிய ஆன்டி கர்ஸ் ஸ்பெல்லாம் மாத்திட்டாளே அப்படின்னு சொல்லி இப்ப பாத்துட்டு இருக்கிறோம். அற்புதம், நான் எதிரே பார்க்கல, யாருமே வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இப்ப வந்து பிடிக்கும் கர்ஸ் வந்து அது மேல அப்படியே இறக்கி விடும் அப்படின்னு சொல்லி இப்ப சார்லட் சொல்றா வனிகா கிட்ட. வனிகாவோட பாடியே ஃபுல்லா வந்து இப்ப சார்லட்டோட பிரான்ச்னால கவர் அது. இப்ப வந்து வனிகா சமையா பதறிட்டு இருக்கா, சொல்ற இப்படிலாம் பண்ணாதே நம்ம சம ஃபைட்டு பண்ணலாண்டி அப்படின்னு சொல்லி கெஞ்சுறா. இப்ப வந்து சார்லட் சொல்றா, உன்ன மாதிரியான பொண்ணுங்க எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்றான். உன் ஆசை நிறைவேறாம நீ சாவு, அதுதான் நான் உனக்கு தர்ற பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி இப்ப சார்லட் வந்து வனிகா கிட்ட சொல்றா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இந்த சாப்டர் முடியுது. உங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி பிளாக் க்ளோவர் மங்காவோட கண்டென்ட் வேணும்னு நினைச்சிங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.